ரைட்டு நினச்சேன் இந்த ஆர்வம். ஹலோ, இந்த சிவகாசிக்கு 3200 கேலண்டர் அனுப்ப சொன்னேன், என்ன அனுப்பலையா? எப்போ அனுப்பிச்சிங்க? ஒரு டீட்டெயிலாக பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், நெதர்லாண்டுக்கா? இப்போ அப்ராடுக்கு இம்மிடியேட்டாக அனுப்ப முடியாது, ஏன்னா அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு. சிவகாசி தான் கேலண்டர் ஃபேமஸ்னால் நம்ம வாங்க உக்கறேன் உக்கறேன். நம்ம நவீன கேலண்டர் பார்த்துட்டு சிவகாசியாக அலண்டு போயிருக்க மனுஷனுக்கு. அதான் ஒன்று திறமை இருக்கணும், இல்லை உழைப்பு இருக்கணும், ரெண்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். சரி சரி, அனுப்பிச்சிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஆ சரி சரி, நான் மீதி வந்து மெயிலில் அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். அனுப்ப முடியாது. யார்? இத்தாலியா? ஆமாம், லாஸ்ட் டைம் கார்கோ போகப்போ நான் கேட்டேன், அனுப்பிச்சுட்டுமான்னு. இப்போ வேண்டாம், நாங்கள் இப்போ கேட்டால் என்ன பண்ண முடியும்? சரி பார்ப்போம் பார்ப்போம், முடியாதுன்னு சொல்லாத, பார்ப்போம். ஓகே ரைட், தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், ஐயா வந்து ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு, இந்த பிஸ்னஸை நான் தான் பார்த்தேன், விளம்பரத்தில் பார்த்தேன். சரி, கண்டிப்பாக அதில் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு இதோட வந்திருக்கோம். சரி, ஐயா சொன்னாங்கன்னா ஊரில் இருக்க 50,000 பேரும் வந்து போட்டுருவாங்க இந்த பிஸ்னஸில் வந்து. இது வந்து என்னுடைய லாப நோக்கத்துக்காக பண்ணுறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாரும் சம்பாதிக்கணும், அதாவது நம்மளுடைய திறமை மற்றவங்களுக்கு பயன்படணும்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் தான் பண்ணுறேன். இப்போ என்ன, நான் நவீன கேலண்டர். இப்போ பெண்களும் மற்றவங்களை எப்படின்னா, தேவையில்லாத செலவு சார். இன்றைக்கி தேவையில்லாத செலவு, ஒரு ரசத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு ஒன்று இருக்குது, வரமுறை இருக்குது. ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், ஒரு காய்கறிக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுன்ற மாதிரி, கேலண்டருக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுறது நம்மளதெல்லாம் பார்க்குறது. ஸோ அப்படி அதிக அளவில் செலவு பண்ணுறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு உயிரிய நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் செல்வாக்கை பற்றி சொல்லிட்டீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? ஐயா, நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, நெல் பயிறு, கரும்பு, ஏகப்பட்ட சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நம்ம படிச்ச பையன் நம்ம கூட இருக்காப்புல, 10 வருஷமா கூட இருக்காப்புல, எது சொன்னாலும் நல்லதா சொல்றாப்புல. சரி, அவர்தான் சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு பண்ணுங்க, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கோம். பார்த்துட்டு போகலாம்ல, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார். எம்பிஏ, வெரி குட். அதாவது படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிந்தனையும் இருக்குது. இந்த விளம்பரம் பார்த்தவொன்னு உங்களுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா, ஐயா கிட்ட சொல்லணும்ன்ட்டு? அதுதான் படித்தவங்கன்றது. ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது. இன்னொன்று, முதலீடு இல்லாத தொழிலே நீ கிடையாது. நீங்கள் பாருங்கள், முதலீடு இல்லாமல் ஒரு தொழில் நடத்த முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு முதலீடு வேணும். ஆனால் நான் சொல்கிறது, என்ன முதலீடே வேணான்றேன். என் மூளை தான் முதலீடு, என்னுடைய மூளையை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குறேன். இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், 1,00,000,000 ரூபாய் போட்டால் இதை சம்பாதிக்கலாம், ஜெர்மனிலேருந்து மிஷின் வாங்கலாம், இங்கேருந்து இதை பண்ணலாம், கொள்முதல் பண்ணணும், இதுக்கு மூலதன பொருள் எங்கே கிடைக்கும், அந்த ஸ்டேட்டில் போய். இப்போ டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு வச்சிங்களேன், சூரத்துக்கு போகணும் செலவு பண்ணி, சூரத்தில் 4 ரூம் போட்டு அங்கே உட்காந்து அங்கே எந்த மில்லெல்லாம் இருக்கோ போய் பார்த்து அந்த மில்லில் ரேட்டு பேசி அங்கேருந்து கார்கோவில் அமைச்சு, கார்கோலேருந்து இங்கே வந்து ஷோரூம் ஆரம்பித்து ஷோரூமுக்கு வாடகை குத்து வேலைக்கு ஆளை போட்டு சேல்ஸுக்கு, என்ன கஷ்டம் பார்த்தீங்களா? சொல்கிறதுக்கே மூச்சு தள்ளுத. அந்த மாதிரி தொழிலுக்கு மத்தியில் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு இல்லாத தொழில் செய்து சம்பாதிங்கள். அப்போ இதெல்லாம் முதலீடாக போட வேணாம், தேவையே இல்லைன்றேன். முதலீடு இல்லாத தொழிலா? முதலீடு நீங்க போட தேவையில்ல, ஆளை மட்டும் இந்த கேலண்டருக்கு யாருக்கு தேவையோ, நான் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, அனாவசியமா இது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால தேவைப்படுபவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருள் ப்ராஜெக்ட், ஒரு பொருளை ரெடி பண்றோம்னா அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அதை வாங்கி வீட்டில் தூக்கி போடக்கூடாது, எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ மூளையை கசங்கி உருவாக்கணும். ஒன்று, எங்கிட்ட ரூபா இருக்குடா, கொடுறானா நான் தரமாட்டேன்.
நான் தரவே மாட்டேன். என்னுடையது பயன்படுமேயானால் கொடுப்பேன், அதுதான் என்னுடைய ஃபார்முலா. அந்த அடிப்படையில் தான் வருவோம். அதனால் நீங்கள் பணம் போட தேவையில்லை. உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கேலண்டர் 100% எவ்வளோ 100% பயனுள்ளது. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்களா அதில் போட்டோம் பார்த்தீங்களா? 25% கேட்டுங்க, அவங்க கேட்டேன் 25%. முதலீடு பண்ணுறவனுக்கு 5%, 2% உள்ளூர் வரி, வெளியூர் வரி, இப்படி எல்லா வரி போக ப்ராஃபிட் அவ்வளோ நிற்காது. சம்பாரிச்சிங்கன்னா இன்கம் டேக்ஸ், வித்திங்கன்னா சேல் டேக்ஸ், அதுவே இவ்வளோ பர்சன்டேஜ். நான் என்ன சொல்கிறேன், முன்பணம் போடாமல் 25%. ஸோ 100% அதில் 25% ப்ராஃபிட், எவ்வளோ லாபத்தை நான் தரேன். சரி, மூளை செலவு எந்த ஏதோ கேட்க வரேன், கேளுங்க சார். ஐயா, ஒரு கேலண்டர் 100 ரூபா, நான் இப்போ வந்து ஒரு 50,000 பேர் சேர்த்து விட்றேன்னு வச்சுக்கோங்க, 50,000 பேர் வாங்க வைக்கிறேன். ஆ, இப்போ 50,000 பேர் வாங்க வச்சா ஏதாவது எங்களுக்கு கன்செஷன் கிடைக்குமா? நல்ல கேள்வி சார். நான் என்ன சொல்கிறேன், நோகாமல் நோம்புக்கு தப்பான சொல்லாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 25% தரேன் எனக்கு, இன்னும் நீங்கள் ப்ராஃபிட் இது பண்ணால், நான் வந்து இதை 7 வருஷம் யோசித்து உருவாக்கின கேலண்டர். அது என்னுடைய சிந்தனை யோசனையே கூட மற்றவங்களுக்கு லாபகரமாக கொடுக்கும்போது இன்னும் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. அப்படி வேண்டாம், நான் தர தயார், எனக்கு லாபமே கிடையாது சார். இதில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 74 ரூபாய் செலவு சார், 1 ரூபா தான் எனக்கு ப்ராஃபிட், ஆனால் உங்களுக்கு 25 ரூபாய் தரேன். ஏன் எல்லாருக்கும் போய் சேரணும், அடுத்த ப்ராஜெக்ட்லாம் நிறைய இருக்குது. 50,000 பேர் உங்கள் ஊரில் இருக்காங்களா, அவ்வளோதான் உங்களால் முடியுமா? அதுக்கு மேலே முடியும் கணக்கு போட்டு. உங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க சார், இதோ உட்காருங்க, 1 நிமிஷம் பேசிடுறேன், உட்காருங்க. இப்போ உங்களுக்கு 1 லேக் அப்படின்னும் போது கொஞ்சம் இருங்க, மில்லில் என்ன லெவலில் இருக்குன்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன், 2 நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன். யாருக்கு? இல்லை எங்கள் மில்லுக்கு. 1 நிமிஷம் சார், 1 செகண்ட் சார். ஹலோ, இப்போது 1 லேக் இம்மிடியேட்டாக நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியுமா? ஆமாம், யூஎஸ்க்கு அமைச்சிருப்பா, அது முன்னாடி வாங்கின ஆர்டர், அது எதுவும் பண்ண முடியாது. யூஎஸ்ஸு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, நெதர்லாண்டு தான்ப்பா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க வந்து 75,000 கேலண்டர் கேட்டாங்க, அப்புறம் 25 வேண்டான்னாங்க, அப்புறம் 50,000 எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சார், இங்கே ஒரு 1 லேக் கேட்டிருக்காங்க, சாருடைய பேருக்கு எல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு சொல்கிறியா? சரி சரி, நீ பார்த்துட்டு கொஞ்சம் கால் பண்ண எனக்கு. என் செல்லில் வந்தாலும் சரி, ஆன்லைன் வந்தாலும், ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஆனால் கொஞ்சம் இருங்க, அவர் ஃபோன் பண்ண ஒன்று கேட்டுறேன், சொல்லுங்கள் சார். ஓகே, உங்கள் பேர் முதல்ல சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் சுலோச்சனா சார், ஆல்ரெடி நீங்கள் 1500 பேர் சேர்த்துட்டேன் சார். ஓ சாரிம்மா சாரிம்மா, நான் வந்து உங்களை நேரில் ஃபோன்லேயே போட்டு பேசியிருக்கேன்னா, 1 நிமிஷம்மா. சார் யார்? ஹஸ்பண்ட். அப்படியா சார், சூப்பர் சார், எக்ஸலண்ட் சார். உங்கள் மிஸ்ஸஸ் வந்து சொந்த காலில் நிற்கணுன்ற முயற்சிக்கு, அதாவது தேடுதல் வேணும் சார் மனுஷனுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். எதை கேட்டாலும் தெரில, என்னன்னே தெரில, ஆனால் புக் பண்ணி 1500 புக் பண்ணி வந்தது. ஆமாம் சார், இது என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் அவன் பிரச்சனை பண்ணி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ப்ராஃபிட் 25 ருபீஸ் பெர் கேலண்டர். என்னன்னு தெரியல, எதை கேட்டாலும் அதுதாங்க அதுதாங்க ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்க.